இர்ஃபான் கான் 1967 ஆம் ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி ஜெயப்பூர் ராஜஸ்தான்ல பிறந்தாரு. இவர் நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமால படிச்சு ஆக்டராகவும் ப்ரொடியூசராகவும் இந்தியன் சினிமால 1985ஆம் ஆண்டுல இருந்து வளம் வந்தாரு. இவர் 1995ஆம் ஆண்டு சுத்தப்ப சித்தார திருமணம் பண்ணாரு. இவங்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்க, பாபில் அண்ட் அயன். இவங்க மும்பைல வசிச்சுட்டு வந்தாங்க. இவர் ஹிந்தி மூவிஸ் மட்டும் பண்ணல, நிறைய ஹாலிவுட் மூவிஸும் பண்ணிருக்காரு. இவர் சலாம் பாம்பே அப்படிங்கிற மூவில 1988ஆம் ஆண்டு ஒரு சின்ன ரோல் மூலமா அறிமுகமானாரு. பின்னர் நிறைய பிரிட்டிஷ் மூவிஸும் பண்ண ஆரம்பிச்சாரு. தி வாரியர், ஜுராசிக் வேர்ல்ட், அமேசிங் ஸ்பைடர்மேன் போன்ற பல படங்களை பண்ணிருக்காரு. காமெடி டிராமா பிலிமான ஹிந்தி மீடியம் மூவில 2017ஆம் ஆண்டு இவர் பிலிம் ஃபேர் அவார்ட் ஃபார் தி பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னு விருதும் வாங்கினாரு. இவர் பத்மஸ்ரீ விருதும் வாங்கியிருக்காரு. இவர் 2018ஆம் ஆண்டு டியூமர் இருக்குன்னு டயக்னோசிஸ் பண்ணாரு. இவர் லண்டன்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்ததாகவும் தகவலும் சொன்னாங்க. நியூட்ரோ என்ட்ரோசைன் டியூமர் உடம்புல பல உறுப்புகளை பாதிக்கிற ஒண்ணு. இந்த பிரச்சனை தான் இவருக்கும் இருந்தது. இந்த பிரச்சனைனால இவர் கடந்த 1 வருடமா எந்த ஒரு படமும் கமிட் ஆகாம இருந்தாரு. லாக்டவுனுக்கு முன்னாடி அவருடைய படம் அங்கிரேசி மீடியம் ஹிட் ஆனது. இதுக்கு இடையில அவருடைய அம்மா உடம்பு சரியில்லாம இருந்ததாகவும் அவரை போய் சந்திக்க முடியல அப்படின்னு வருத்தமான தகவலை தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நேரத்துல இவருக்கு திடீர்னு பெருங்குடல் தொற்று ஏற்பட்டது. அவரை மும்பையில இருக்கக்கூடிய அம்பானி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. அவருடைய ரசிகர்கள் எல்லாம் ஏன் திடீர்னு ஐசியு வார்டில் இருக்காரு, என்ன ஆச்சு அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்த நிலையில இன்னைக்கு அவர் இறந்ததா வந்த தகவல் ரசிகர்கள் மற்றும் பிரபலங்கள் இடையே பெரிய அதிர்ச்சியும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இர்ஃபான் கான் தன்னுடைய 53ஆவது வயதுல மரணம் அடைஞ்சிருக்காரு. இதுக்கு பல பிரபலங்கள் இவ்வளவு சின்ன வயசுல இறந்ததாகவும் அவர்களுக்கு அவங்களுடைய வருத்தத்தை ட்வீட் மூலம் தெரிவிச்சிருக்காங்க.